என்னை பார்த்து ஒரு 3 நாள் ஆச்சா, ரொம்ப நாள் அந்த மாதிரி தோணுது இல்லையா? சரி, இந்த 3 நாளில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ரயில் பயணத்திற்கான வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாரும் ரயில் பயணங்கிறது ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறது இல்லை தான், ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, கூட வரவங்களெல்லாம் ஏதோ புத்தகங்களை பிரித்து படிக்கிற மாதிரி அவங்க முகங்களை பார்த்துட்டே வருது. ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு சம்பவம் அதில் நடந்தது. ஆனால் அந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுன்னா வருத்தப்படுவீங்களான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக உங்களை பார்த்தா இதை பகிர்ந்துக்கணும், மறந்து போகிறதுக்குள்ளே பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இன்றைக்கி அதை பற்றி சொல்கிறேன். உட்காந்துட்டுருக்கோம், இட்ஸ் அன் ஏசி சேர் கார். 3 பேராக ஒரு பக்கம், 2 பேர் இன்னொரு பக்கம். அந்த ஜன்னல் பக்கத்தில் ஒரு 18 இல்லை 22 வயசே சொல்லலாம், அப்படி ஒரு இளைஞர் உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா அதுக்கு அடுத்தது நடுவில் இருக்கக்கூடியது. இவர்களோட எந்த சம்மந்தமுமே இல்லாத ஒரு 65 வயது 70 வயது முதிக்கத்தக்க ஒரு இன்னொரு நபரும் உட்காந்துட்ருக்காங்க. சரி, உணவு வேலை வந்தது. அந்த ஜன்னலோரமாக உட்காந்துட்ருக்கக்கூடிய அந்த இளைஞர் சாப்பிட்டாரு. எல்லாரும் அவங்க முன்னால் இருக்கக்கூடிய அந்த சேரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அதை இழுத்து வச்சு அவங்கவுங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. நமக்கு தெரியும், சின்ன குழந்தைங்களும் ஒரு 65-70 வயசானவங்களும் அதற்கு மேலானவங்க கூட கொஞ்சம் நிதானமாக தான் சாப்பிட முடியும். அவங்களால அவசர அவசரமாகலாம் அள்ளி போட அவங்களால முடியாது, தேவையும் இல்லை. ஆனால் என்ன ஆச்சு, அந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்ருக்கக்கூடிய அந்த இளைஞர் வெகு வேகமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. பசியின் காரணமாக இருக்கலாம், அல்லது அவருடைய பழக்கத்தின் காரணமாக கூட இருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய அவங்க அம்மா இப்போ தான் பாதி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தோட சம்பந்தமே இல்லாத, அதாவது இந்த மகனோடையும் அந்த அம்மாவோடையும் சம்பந்தமே இல்லாத முற்றிலும் வேறு நபரான இன்னொரு பயணியான அந்த முதியவர் உட்காந்துட்ருக்கார். சரி, இதை நான் பார்த்துட்ருக்கேன். அந்த பையன் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரே பரபரப்பு, எழுந்திரிச்சே ஆகணும், போய் கையை கழுவி ஆகணும். அம்மா எப்படி இடிக்கிறாரு, அம்மா கிட்ட சொல்கிறாரு. அம்மா கொஞ்சம் இதுவாக கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. அந்த முகத்தில் பொறுமை இல்லை, பொறுமை கரைஞ்சி போய் அது இப்போ கோபமாகவும் எரிச்சலாகவும் மாற ஆரம்பிச்சாச்சு. அம்மாவை பார்த்து பல்ல கடிக்கிறாரு, முணுமுணுக்கிறாரு. வேற வழியே இல்லாமல் அந்த அம்மா திரும்பி அந்த வயது முதியவரை பார்த்து, கொஞ்சம் நீங்கள் எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு. அவர் ஒன்றும் சொல்லலை, கையில் மறுபடியும் உணவை எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து மாட்டிட்டு வெளியில் வந்து நின்னாரு. அம்மா பாவம் ஏதோ பையனை பார்த்து பயந்த மாதிரி அடிச்சு கட்டிட்டு அம்மா நகர்ந்தாங்க. பையன் வெளியில் வந்தாரு, வந்து போயாச்சு. சாப்பிட்ட உணவு சாப்பிட்ட அந்த தட்டெல்லாம் தூக்கி வீசியாச்சு. அப்போ தான் மறுபடியும் இந்த முதியவர் உட்காந்துருக்காரு. மறுபடியும் அந்த பையன் வந்துட்டார். மறுபடியும் இவர் மறுபடியும் அந்த ஸ்டாண்ட் எடுத்து வச்சு எழுந்து தட்டை எடுத்துகிட்டு நகர்ந்து எல்லாம் பண்ணி வந்து உட்காந்ததுக்கப்புறம், எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இந்த காட்சியை பார்க்க. நான் உண்மையாக என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா, அந்த அம்மா திரும்பி அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். என்ன சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டில் நீ இது பண்ணுறது சரியாக இருக்கலாம், நம்ம வீட்டில் நீ சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் சரி சரின்னு சொல்லிகிட்டே இருக்கோம், ஏன்னா அது உங்கள் அப்பா, நான் உங்கள் அம்மா, இல்லை உன் சகோதரிகள், நீங்கள் எல்லாருமே உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடக்கூடிய மாதிரியே வீடு இருக்குது. ஆனால் இது ஒரு பொதுவான இடம். இந்த இடத்துல நம்மோட சம்பந்தம் இல்லாத சக பயணிகளும் வருவாங்க, சொல்லப்போனால் வயதில் பெரியவங்களும் வரலாம், சின்ன குழந்தைங்களும் வரலாம். நீ கொஞ்சம் கூட பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஏதோ தன் மகனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிற மாதிரியும், வெறும் ரயில் பயணத்திற்காக டிக்கெட் வாங்காமல் ரயிலையே வாங்கிட்ட மாதிரியும் அந்த அம்மா ரொம்ப பெருமிதத்தோடு உட்காந்துருந்தாங்க. அந்த அந்த வயது குறைவான அந்த வாலிபரும் தான் செய்த இந்த செயலினுடைய தவறை கொஞ்சம் கூட உணராதவராக தான் உட்காந்துருக்கார். எனக்கு இது ஒரு விதமான ஒரு சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சுது. அப்போ நான் நினச்சேன், உங்களை அடுத்த தடவை சந்திக்கும்போது கண்டிப்பாக இதை பற்றி பேசியாகணும். நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்க்கும்போது அன்புங்கிற பேரில் அதிகமாக செல்லம் கொடுக்குறோம். அது சாப்பிட்டு வச்சுட்டு போன தட்டை அது எடுக்காமல் கூட போகலாம். புறம்பிட்டே முணுமுணுத்துட்டே அந்த தட்டை எடுத்து நம்ம வெளியில் வைக்கிறோம். இல்லை, அந்த குழந்தை எப்போ தூங்கணும்னு நினைக்கிதோ அப்போ தூங்க சொல்கிறோம், எப்போ எழுந்திருப்பேன்னு சொல்லுதோ அப்போ எழுந்திருக்க சொல்கிறோம். ஒரு 5 வயதில் தொடங்கின இந்த செல்லம் கொடுக்கறது 10 வயதுலையும் தொடருது, 15 வயதுலையும் தொடருது, 20 வயது 22 வயது, ஏன் 25 28? நாளைக்கு இன்னொரு பெண் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது கூட இந்த வளர்ப்பு முறையினால், நம்ம மகனுடைய இந்த வளர்ப்பு முறையினால வரக்கூடிய அந்த பெண் குழந்தைக்கு எத்தனை பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அந்த அம்மா புரிஞ்சிக்கவே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. சில நேரங்களில் நான் சொல்கிறது கூட உண்டு, வீடு கண்டிக்காட்டால் வீதி கண்டிக்கும் அப்படின்னு. ஆனால் பல நேரங்களில் வீதி வரைக்கும் போகாமல் வீட்டிலையே நம்மளால் கண்டிக்க முடிஞ்சுது அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். சரி, இப்போ நான் எதை பற்றி பேசுகிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு முன்னுரை கொண்டு வரேன், உறவு முறைகளை கையாளுறதை பற்றி தான் இது. உறவு முறைகள்னா அவ்வளோ சுலபமானதா? ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்தால் கூட தண்ணியை குடிக்கிறோமோ இல்லையோ மறுபடியும் அந்த டம்ளரை பத்திரமாக வைக்கணுங்கிறதுல ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்.
ரொம்ப அழகான ஒரு ஜென் புத்திசம் கதை வரும். அதில் ரொம்ப மெலிதாக செய்யப்பட்ட, வச்சாலே உடஞ்சி போயிருமோ அப்படின்னு பயப்படுற மாதிரி கண்ணாடி டம்ளர்கள் கோப்பைகள் இருக்கக்கூடிய ஒரு மடாலயம் அது. அங்கே வந்த சீடர் வந்து ரெண்டு மூணு தடவை எடுக்கிறாரு, ரெண்டு மூணு தடவையும் கண்ணாடி கோப்பைகள் உடஞ்சி உடஞ்சி போயிடுது. அப்போது தன்னுடைய குருநாதர்கிட்ட சொல்கிறாரு, இனிமே வாங்கக்கூடிய கண்ணாடி கோப்பைகள்லாம் கொஞ்சம் திடமானதாக, கனமானதாக, சுலபத்தில் நொறுங்காததாக வாங்கணும். அப்போ சிரிச்சிட்டே அந்த குரு சொன்னாராம், அந்த கண்ணாடி கோப்பைகள் எந்த பிரச்சனையுமே இல்லை, கையாள தெரியாமல் நம்ம கையாளுறதுனால தான் அந்த கோப்பைகள் உடஞ்சி போயிடுது. இனி என்ன பண்ணுவேன், கையில் இருக்கிறது கண்ணாடி கோப்பைன்னு புரிஞ்சுக்குவேன், கையால் தெரியாமல் கையாண்டோம் அப்படின்னு சொன்னால் அது உடஞ்சி போயிடும் அப்படின்னு புரிஞ்சுக்குவேன். அதனால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப சர்வ ஜாகிரதையாக நீ கையாளணும் அப்படின்னு சொன்னார். இந்த கதையை படிக்கும்போது எனக்கு மனித உறவு முறைகள் தான் ஞாபகம் வந்தது. ஒரு சாலைன்னு எடுத்துக்கோங்க, வாழ்க்கை இவ்வளோ பெரிய ஒரு சாலை, இந்த சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தான் நம்மளுடைய உறவு முறைகள் எல்லாமே. இந்த சாலையில் இருக்கக்கூடிய போக்குவரத்தை நம்மளால் மாற்ற முடியுமா, தெரியாது, முடியாது கூட பல நேரங்களில். இந்த கார் இப்படி தான் போகணும், இவங்க நம்ம மேலே இடிக்காமல் போகணும், இவங்க பிரேக் போடாமல் போகணும், இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மாதிரி சூழ்நிலையில் நம்ம இல்லை. ஆனால் ஒன்றும் பண்ண முடியும், என்ன, சர்வ ஜாகிரதையோடு இந்த பாதையில் இருக்கக்கூடிய போக்குவரத்தை பற்றின புரிதலோடு இதை கையாள முடியும். இப்போ நான் உங்கள் முன்னால் வைக்கக்கூடிய விண்ணப்பம் அதுதான், என்ன, வாழ்க்கையில் முதியவர்களையும் பார்ப்போம், இளையவர்களையும் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம அனுபவிக்கக்கூடிய சுதந்திரங்கிறது வேறு, ஆனால் வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய உறவு முறைகள் வரும்பொழுதோ, நண்பர்கள் வரும்பொழுதோ, பந்தங்கள் வரும்பொழுதோ, தெரியாத நபர்களை நம்ம சந்திக்கக்கூடிய சூழல் வரும்பொழுதோ, நம்மளை விட்டு விலகிட்டு மற்றவர்களுக்கு எது உகந்ததாக இருக்குங்கிறதையும் ஒரு நிமிஷம் பார்க்கணும். உலகம் பூரா இப்போ நான் அந்த ரயில் பட்டியில் பார்த்த 25 வயது வாலிபர் மாதிரியே எல்லாரும் எங்கள் வேலை எனக்கு சுகமாக இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த வாழ்க்கைங்கிற பயணம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். மோதி இடித்து உறவு முறைகளில் விபத்து வந்ததுக்கப்புறம் தான் தெளிய போகுது அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான லைஃபாக போயிடும். இப்போ என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் உட்காந்து இதை பற்றி யோசித்து பார்க்கலாம். நம்ம குழந்தைய எந்த மாதிரி நம்ம வளர்க்குறோம், எந்த மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். என்ன காரணம் தெரியுமா, நாளைக்கு உங்கள் மகனோட நீங்கள் வராமல் இருக்கலாம், அவனுடைய வாழ்க்கை துணைவு வரலாம், அவருடைய மகன் வரலாம், அல்லது மாமனார் வரலாம். வயதில் முதிர்ந்தவர்களையும் பெண்களையும் எப்படி கையாளணும் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாமா? கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.